உலகெங்கிலும் வாழும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான சாதகமான மோதிரக்கல் எது, எப்படி அணிய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் மனசுல இருக்கு. அதற்கு உண்டான பதிலாகத்தான் இப்பொழுது அடியேனின் இந்த போஸ்ட். உங்களுக்கு கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் நல்லது பண்ணும்னு தெரிஞ்சாதான் நம்ம எந்த மோதிரத்தை அணியறது நல்லது அப்படிங்கிறது தெரியணும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்ரன் புதன் சனி. இதுல ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு, கும்ப ராசி வேற கும்ப லக்னம் வேறையா சார் அப்படின்ட்டு. கும்ப லக்னம்ங்கிறது வந்து உங்களுடைய ஆத்மா, கும்ப ராசிங்கிறது வந்து உங்க உடம்பு. பல பேருக்கு ராசி வேறு லக்னம் வேறாக இருக்கும், வெகு சிலருக்கு மட்டுமே லக்னமும் ராசியும் ஒன்றாக இருக்கும். அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் லக்னத்துக்கு தான், லக்னத்திற்கு உண்டான சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் எது, லக்னத்திற்கு உண்டான யோகத்தை தரக்கூடிய பலன்கள் எது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேத்த மாதிரி மோதிரம் அணிவது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும். இப்பொழுது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரி கல், எந்த கல் அணிய வேண்டும், அணிய வேண்டும், எந்த உலோகத்துல வச்சு அணியறது அப்படிங்கிற கேள்வி வரும். முதல்ல கும்ப லக்னக்காரர்களுக்கு சாதகமான சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தா சுக்ரன் புதன் சனி. பாதகமான பலன்கள், அசுப பலன்கள் தரக்கூடிய கிரகங்கள் சந்திரன் செவ்வாய் குரு. இந்த சந்திரன் செவ்வாய் குரு தான் வந்து மாரகத்திற்கு ஈக்குவலன். மாரகம்னா மாரகம் அப்படின்னா உயிர் இழப்புக்கு ஈக்குவலண்டான கஷ்டத்தை தரக்கூடிய கிரகங்கள். அதனால இந்த கிரகங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்க தவிர்க்கிறதுனா இந்த கிரகங்களுக்கு உண்டான கல்ல போட்டுக்க கூடாது. அதே சமயம் யோகத்தை தரக்கூடிய, யோக பலன்களை தரக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தா சுக்கிரன் செவ்வாய். உங்களுக்கு மாரகத்தையும் செவ்வாய் தரப்போறாரு, யோகத்தையும் செவ்வாய் தான் தரப்போறாரு. நல்லதும் கெட்டதும் ஒரே ஆள்தான். அதனால உங்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க அணியக்கூடிய கல்லை பொறுத்துதான். உங்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்து அதிபதியான சுக்கிரன். சோ உங்களுக்கு கெடுதலும் பண்ணக்கூடிய, கெடுதல் பண்ணக்கூடியது இரண்டு கிரகங்கள், நல்லது பண்ணக்கூடிய கிரகங்கள் இரண்டு. நல்லது பண்ணக்கூடிய கிரகங்கள் சுக்கிரன் செவ்வாய் யோகம், யோகாதிபதிகள். கெடுதல் பண்ணக்கூடிய கிரகங்கள் சுக்கிரன் செவ்வாய். சோ எவன் நல்லது பண்றானோ அவனே தான் உங்களுக்கு கெடுதலும் பண்ணுவான். சோ உங்க நண்பர்களே உங்களுக்கு கெடுதல் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நண்பர்கள் தான் உங்களுக்கு நல்லதும் பண்ணுவார்கள். இதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, யோகத்தை தரக்கூடிய கிரகங்களை கையில் அணிந்து கொள்வது நல்லது. இதுல சுப பலன்களை தரக்கூடிய சுக்கிரனுக்கு உண்டான வெள்ளியில் இந்த கற்களை அணிய வேண்டும். சுக்கிரனுக்கு உண்டான வைரக்கல், செவ்வாய்க்கு உண்டான பவழம், இதை இரண்டையும் இரண்டு மோதிரமாக செய்து கொண்டு அணிய வேண்டும். சுக்கிரனுக்கு உண்டான வெள்ளியில சுக்கிரனுக்கு உண்டான வைரக்கல்ல பதிச்சு இடதுகை மோதிர விரலில் அணிய வேண்டும். அதாவது வைரக்கல்ல சுக்கிரனுக்கு உண்டான வைரக்கல்ல சுக்கிரனுக்கு உண்டான வெள்ளியில பதித்து அதை உங்களுடைய இடதுகை மோதிர விரலில் அணிய வேண்டும். செவ்வாய்க்கு உண்டான பவழத்தை சுக்கிரனுக்கு உண்டான வெள்ளியில் பதித்து அதை உங்களுடைய வலதுகை மோதிர விரலில் அணிய வேண்டும். இதை என்னைக்கு அணியணும் அப்படின்னு கேட்டா, புதன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அணிந்து கொள்ளலாம். புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அணிந்து கொள்ளலாம். ரெண்டு நாளும், புதன்கிழமையும் சரி வெள்ளிக்கிழமையும் சரி, புதன் ஹோரையில அணிந்து கொள்ள வேண்டும். புதன்கிழமையாக இருந்தால் காத்தால 6 மணியிலிருந்து 7 மணி, வெள்ளிக்கிழமையா இருந்தால் காத்தால 7 மணியிலிருந்து 8 மணி. இந்த இரண்டு டைம்கள்ல, அதாவது புதன் ஹோரையில நீங்க இந்த மோதிரத்தை, இரண்டு மோதிரத்தையும் அணிந்து கொள்ள வேண்டும். ரெண்டுமே வெளியில தான் இருக்கணும், ரெண்டுமே ஓபன் கட்டிடமா இருக்கணும். அந்த வைரத்தின் அடிபாகம் உங்களுடைய விரல்ல பட்டுன் இருக்கணும். அதே மாதிரி பவழத்தின் அடிபாகம் விரல்ல பட்டுன் இருக்கணும். அது மாசத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணணும். மாசத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணிட்டு சாம்பிராணி காம்பித்து விட்டு அதை அணிந்து கொள்ள வேண்டும். இதை என்னைக்கு அணியணும் அப்படின்னு சொன்ன, புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ புதன் கோரையில அணியணும்னு சொன்ன, இந்த புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அணியறதுக்கு முன்னாடி இரண்டு நாட்கள், அதாவது புதன்கிழமை அணியறதாக இருந்தால் திங்கள் முதல், திங்கக்கிழமை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இரண்டு நாட்கள்,
புதன்கிழமை காத்தாழ வரைக்கும் ஜலவாசத்தில் இருக்க வேண்டும். இரண்டு பொருட்களும் இரண்டு மோதிரங்களும் ஜலவாசத்தில் இருக்கணும். அதுக்கப்புறமா புதன்கிழமை காத்தாழ புதன் ஹோரையில அணியணும். இல்ல நான் புதன்கிழமை தான் வாங்கிட்டு வந்தேன்னா புதன் மற்றும் வியாழக்கிழமைகள் இரண்டு நாட்களும் ஜலவாசத்தில் வைத்து விட்டு வெள்ளிக்கிழமை காத்தால புதன் ஹோரையான காலை 7 மணி முதல் 8 மணிக்குள் உங்கள் வீட்டுல விளக்கேற்றி வைத்து விட்டு அதுக்கப்புறமா இந்த மோதிரத்தை எடுத்து நீங்க கையில அணிந்து கொள்ளலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மோதிரத்தை ஒவ்வொரு மாசமும் கிளீன் பண்ணணும்னு சொன்ன, ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய நட்சத்திரம் வரும் நாளில் நீங்க அதை கிளீன் பண்ணணும். நீங்க எந்த நட்சத்திரம் பிறந்திருக்கீங்கன்னா கும்பராசியாக இருந்தால் அவிட்டம் சதயம் புரட்டாது. இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா சதய நட்சத்திர வராணிக்கு அந்த மோதிரத்தை கிளீன் பண்ணி அதற்கு சாம்பிராணி காண்பித்து விட்டு மீண்டும் அணிந்து கொள்ள வேண்டும். அவிட்டம் நட்சத்திரமா இருந்தா அவிட்ட நட்சத்திர வராணிக்கு அந்த மோதிரத்தை கிளீன் பண்ணிட்டு சாம்பிராணியை காண்பித்து விட்டு அதற்கு பிறகு அணிந்து கொள்ள வேண்டும். இப்படி அணிவதனால் உங்களுக்கு ஈஸ்வரனின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் மட்டுமல்லாமல் அம்பாளின் அனுக்கிரகமும் சேர்ந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு, இந்த கிரகங்களின் வாயிலாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் எனும் உண்மையை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ